ஓம் சாந்தி. 26/2/2017. இது அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் வந்து 3/3/2000. அநேகமாக அன்னைக்கு சிவஜெயந்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முரளியுடைய தலைப்பு பிறந்த நாளின் விசேஷ பரிசு, சுபமான பாவனை மற்றும் அன்பு பாவனையை எமர்ஜ் செஞ்சு, அதாவது வெளியே எடுத்துட்டு வந்து கோபங்கிற இந்த மகா எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். இந்த அன்பு பாவனை இல்லாத இடத்துல தான் கோபம் வெறுப்பு வருது இல்லையா. அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தை வெளியே எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, கோபம்ன்ற மகா எதிரி மேலே வெற்றி அடைங்க. இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே இதுதானே. இறைவன் வந்து இவன் பிடிச்சவன் இவன் பிடிக்காதவன் நினைக்கிறேன், எல்லாரையுமே பார்த்தா அவருக்கு பிடிக்குது, விசேஷ குணம் மட்டுமே. அப்போ இறைவனுக்கு சமமான நிலைன்னா என்னைக்கு உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்குதோ அன்னைக்கு நீங்கள் இறைவனுக்கு சமமான நிலையை அடைஞ்சிட்டீங்க. அப்போ அன்பு குணத்தை எடுத்துட்டு வாங்க, அன்பு சொரூபத்தை வெளியே எடுத்துட்டு வாங்க. அப்படியே எமர்ஜ் பண்ணிட்டே இருங்க. அன்பானவன் எல்லாரையும் அன்பாக தான் பார்ப்பேன், எனக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு கிடையாது யார் மேலேயும். திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி எடுத்துட்டு வந்து மகா எதிரி இந்த கோபம் அதை அழிச்சிடுங்க. அதுதான் பெரிய இது இல்லையா. காமமும் கோபமும் ராஜா மந்திரி மாதிரி கூடவே போயிட்டு இருப்பாங்கன்றாரு இல்லையா. இது அழிச்சா அது வரும், அதை அழிச்சா இது வரும், மாத்தி மாத்தி வரும், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல அழிச்சிடணும். இன்று பாப்தாதா தன்னுடைய பிறவி துணையாளர்களுக்கு கூடவே சேவையில துணையானவர்களை கண்டு புன்சிரிப்பு சிரிக்கிறார். இன்று உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவுடைய அலௌகிக பிறப்பு, கூடவே பிறப்பின் துணையாளர்களின் பிறந்த தினத்தின் மகிழ்ச்சி. ஏன் இப்படிப்பட்ட ஞாரா மிகவும் அன்பான அலௌகிக பிறவி வேற யாருக்குமே நிகழ முடியாது. இப்படி ஒருபொழுதும் நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. தந்தையுடைய பிறந்த நாளும் அதே தான், குழந்தைங்களுடைய பிறந்த நாளும் அதே தான். இந்த ஞாரா மற்றும் பியாரா அலௌகிக வைரத்துக்கு சமமான பிறந்த நாளை இன்னைக்கு நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அலௌகிக பிறவி அந்த அளவுக்கு விசித்திரமானது, அதை பகவானாகிய தந்தை தனது குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்னும் ஞாரா மற்றும் பியாரா நிலை கூடவே நினைவில் இருக்கிறது. பரமாத்மா குழந்தைகளின் சிரேஷ்ட ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உலகத்துல ஒரு பேச்சுக்காக சொல்லும் பொழுது நம்மை படைப்பவர் பகவான் பரமாத்மா, ஆனால் அவரை அறிவதும் இல்லை, அவரது நினைவில் செல்வதும் இல்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அனுபவத்தோடு சொல்றீங்க, நாங்கள் பரமாத்ம வம்சத்தினர், பரமாத்மா தன்னுடைய பிறந்த நாள், சாரி பரமாத்மா நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறாரு, நாம பரமாத்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். என்னைக்கு? சிவராத்திரி, சிவ ஜெயந்தி இல்லையா. நமக்கும் அன்னைக்கு தான் பிறந்தனால, பாபாவுக்கும் அன்னைக்கு தான் பிறந்தனால். பாபா பிரம்ம பாபா உடலுக்குள்ள வர அன்னைக்கு தான் சிவபாபாவுக்கு பிறந்தனார். அன்னைக்கே அவர் பிரம்மாவுடைய ஜென்மமும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இப்போ அவருக்கு அன்னைக்கே தான் பிறந்தனார். அதான் பாபா சொல்றாரு, நம்மளை பார்த்தா அப்படி ஒரு குஷியில புன்னகையா அப்படியே தன்னை மறந்து குஷி குஷியா இருக்காராம் பாபா. ஏன்னா கூடவே பிறந்த குழந்தைங்க, அது என்னது ட்வின்ஸ், ஒட்டி பிறந்தவங்க ஒன்னா பிறந்தவங்கனால அந்த மாதிரி அப்பாவும் குழந்தையும் ஒன்னா பிறந்துக்கிற இந்த அதிசயம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா இல்லையா. எவ்வளவு சூப்பரானது. அப்ப ஏன் இப்படி ஒரு மகிழ்ச்சி? தன்னுடைய துணையாளர்களின் பிறந்த நாளும் இன்னைக்கேதான், அவருடைய அலௌகிக பிறப்பும் இன்னைக்குதான், அவர் கூட சேவை செய்யறவங்களுடைய பிறப்பும் இன்னைக்கேதான். இந்த மாதிரி ஞாரா மற்றும் பியாரா பிறவி வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளவு அன்பு ஆனா விலகி இருக்கிறாங்க, தூரத்துல இருந்தே ஜென்மம் ஏற்படுது இல்லையா. லௌகிகம்னா அம்மா கர்ப்பத்துல இருந்து போறோம், அது பக்கத்திலே இருக்கும்,
அன்பு இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கும் அந்த பற்றுலாம் இருக்கும். இங்கே பற்று கிடையாது, ஆனால் அன்பு மட்டும் இல்லையா. விலகியும் இருக்கிறோம் ஆனால் ஜென்மமும் ஏற்படுது. இந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே ஏற்பட முடியாது. ஒருபோதும் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கவே முடியாது, ஒரே நாளில் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் பிறந்த நாள்னு. ஏன்னா இந்த மாதிரி ஞாரா பியாரா அலௌகிக வைரத்துக்கு சமமான பிறந்த நாள் இது, ரெண்டு பேரோட பிறந்த நாள். அதைத்தான் நீங்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இந்த பிறவி வந்து அவ்வளோ விசித்திரமான அற்புதமான பிறவி. ஏன்னா குழந்தைங்க பிறந்தனால அப்பா கொண்டாடுறாரு, அப்பா பிறந்தனால குழந்தைங்க கொண்டாடுறாங்க ஒரே நாளில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாரா ஒரு பியாரா நிலையும் கூடவே நினைவில் இருக்குது. விலகி அதே நேரத்தில் அன்பாக இருக்கிற நிலை, அதுதான் மெயின் இல்லையா. பேச்சுக்காக தான் எல்லாம் நம்மளை படைச்சதே பகவான் தான்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, யாருக்கும் அவரை தெரியாது, அவருடைய நினைவில் யாரும் போகிறதும் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அனுபவத்தோடு சொல்கிறீங்க நாங்கள் பரமாத்மாவுடைய வம்சம். சும்மா சொல்லலை, நிஜம் நிறைய பேர் சொல்ல, நான் விஷ்ணு வம்சாவளி, பல்லலார் வம்சாவளி அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். சொன்னதை வச்சு சொல்கிறாங்க, ஆனால் அனுபவத்தோடு சொல்கிறீங்க நாங்கள் பரமாத்மாவுடைய வம்சத்தினர். அதனால்தான் நம்ம பிறந்த நாள் அவரும் அவருடைய பிறந்த நாள் நாமும் கொண்டாடுறோம். இன்னைக்கு எல்லா புறங்கள்ல இருந்தும் ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? கரெக்டா இந்த மதுபன் மீட்டுக்கு ஏத்த மாதிரி இல்லையா, ஏன் வந்திருக்கிறீங்க? பாபாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு பாபா கிட்ட இருந்து வாழ்த்து அடையிறதுக்காக. அப்ப பாப் தாதா கூட தன் கூடவே பிறந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார், விசேஷமா வாழ்த்து தெரிவிக்கிறார். சேவையில கூட இருக்கிறவங்களையும் வாழ்த்துறார். வாழ்த்துக்கள் கூடவே பரம சிநேகத்தின் முத்து வைர நகைகளின் மழையை பொழிகிறார். அன்பின் முத்துக்களை பார்த்துருக்கிறீங்க தானே, அன்பின் முத்துக்களை அறிவீர்கள் தானே. பூக்களின் மழை, கனக மழை, அதாவது தங்க மழை என்னவோ எல்லோருமே பொழியிறாங்க. ஆனா பாப்தாதா உங்க அனைவர் மேலையும் பரம அன்பு அலௌகீக சிநேகத்தின் முத்துக்களின் மழையை பொழிகிறாரு. ஒரு மடங்கல்ல, கோடி கோடி பல கோடி மடங்கு உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுவும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால இன்னைக்கு கொண்டாட வேண்டிய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நாள். கொண்டாடும் போது என்ன செய்றீங்க? பேண்ட் வாசிக்கிறீங்க. அதனால பாப்தாதா அனைத்து குழந்தைங்களுடைய மனதின் குஷியின் பேண்ட் வாத்தியம் மற்றும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் பாபாவை அழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா குழந்தைகள் நீங்களோ பாபாவின் அன்பிலே மூழ்கிடுறீங்க. அந்த மாதிரி அன்புல மூழ்கிறது எப்படின்னு தெரியும் தானே? இந்த மாதிரி அவருடைய அன்புல நீங்க மூழ்கிறது தான் அவரை மாதிரியே உங்களை ஆக்குது. சூப்பர் இல்லையா? அவரை மாதிரியே எப்ப ஆக்குது? அந்த அன்புல மூழ்கிறது. பாபாவுக்கு எல்லாம் தெரியும், உலகத்துல எவ்வளவு தடை வருதுன்னு தெரியும் அவருக்கு. எவ்வளவு அவருக்கு ஆக்சுவலாக எல்லாமே அவருக்கு வர தடை தான், அவர் அதை பத்தியும் கவலைப்படவே இல்லை. அப்ப நமக்கு தடை வருது, கவலைப்படுறோம். பாபா வானியில சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிச்சுட்டு என்ன பண்றோம், பாபா கிட்ட கொடுக்க கத்துக்கிறோம். அப்படியே பாபா பார்த்துட்டே இருக்கிறோம், நீ பார்த்துக்கோ பாபான்னு அன்புல மூழ்கிறோம். அவரை மாதிரி ஆக்கிடுது. நாடகம் எல்லாத்தையும் பார்த்துக்குது, நாம எதுவுமே பண்ண தேவையில்ல, அது பார்த்துக்குது.
எப்படியா இருந்தாலும் நாடகம் தான் பார்க்க போகுது, ஆனால் நான் பார்த்துக்கிறேன்ற எண்ணத்தில் போய் டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்க இல்லையா? சமவாணி இப்போ பாபா சொல்கிறார், அதான் வாத்துக்களை கொடுத்துட்டு எடுத்துட்டு போகிறதுக்கு தானே வந்தீங்க. அப்போ பாபா எல்லோருக்கும் வைர நகைகளின் மழையை பொழியறாராம், முத்து அந்த ஸ்நேகம்ன்ற முத்து வைரம் அந்த மாதிரி மழையாம். அன்பு அப்படி சொல்கிறார், வைரத்துக்கு சமமான அன்பு மழை பொழியிறேன். ஏன்னா மலர் மழை அது உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கிறீங்க, தங்க மழை கூட பார்த்துருப்பீங்க. இது ஸ்நேகத்தின் முத்து வைர நகைகளுடைய மழை, அந்த மாதிரி அன்பு, பரம அன்பு. என் குழந்தைய நான் காப்பாத்தியே தீருவேன், எவ்வளோ தடை வந்தாலும் சரி, தானே அன்பு? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதனால நான் கொடுக்குற வாழ்த்து நீங்க கொடுக்குற வாழ்த்துக்கு சமமான வாழ்த்து இல்லை, அந்த மாதிரி ஒரு மடங்குல ரெண்டு மடங்குல கோடானு 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 பல கோடி மடங்கு உள்ளபூர்வமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். செம கிளாப் விழுந்திருக்கும் அந்த டைம் இல்லையா பாபா? பாபா அதை சொல்லும்போது எப்படி இருக்கும் மனசால நினைக்க முடியுதுல்ல? அப்ப நீங்களும் கூட உள்ளபூர்வமான வாழ்த்து தெரிவிக்கிறதும் எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வாழ்த்துக்களை கொண்டாட வேண்டிய, வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நாள் இது. ஸோ கொண்டாடும்போது பேண்டு வாசிக்கிற மாதிரி உங்களுடைய ஆத்மா பேண்டு வாசிக்குதான், மனசு வாசிக்குதான் அந்த குஷி. பாபா பார்க்கும்போது, பாபா நீ தான் இவ்வளவையும் சொன்னியா பாபா, முத முதல்ல பார்க்கும்போது மைண்டுக்குள்ளே பேசணும்ல, இப்படி தான் வந்தியா பாபா, என்ன தெரியுதா பாபா, நீ என்ன நினைக்கிறியா பாபா அப்படின்லாம் பேசுவோம்ல நம்ம, இத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நினைக்கிறியா பாபா, என்ன ஒட்டியா பாபா, அதுதான். அப்போ அந்த மனதின் குஷின் பேண்ட் அந்த பாட்டை பாபா கேட்குறாராம் இல்லையா? மனதில் அப்படி அது அது ஒரு பயங்கர ஆனந்தம் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்களை பார்த்தா துள்ளி குதிக்குதுன்னு அந்த மாதிரி பாபா பார்த்து துள்ளி குதிக்கிறத அவர் கேட்குறாரு. பக்தர்கள் சிவராத்திரி அன்னைக்கு வான்னு கூப்பிடுறாங்க, ஆனால் வந்த கடவுளை அடையாளம் கண்டுகிட்டு அவருடைய அன்புல மூழ்கி இருக்கிறீங்க நீங்க நேர் எதிரில். அன்புல மூழ்க தெரியும் தானே? அப்ப அவரை மாதிரி உங்களை ஆக்குறதே அந்த அன்புல மூழ்கதான். இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ரகசியம். இறைவனுக்கு சமமானதான் கடைசி நேரத்துல அப்படி தண்டனை அனுபவிக்காம போக முடியும். அப்ப அவர் அன்புலேயே மூழ்கி இருக்கிறது. ஒரு பாபா தவிர புத்தியில எதுவுமே வரல. ஓகேவா? இன்னைக்கு வானிலை பார்ப்போமா? கண்டினியூஸா நான் ஆத்மா பாபா ஒளிப்புள்ளியா இருக்கிறத மட்டும் மைண்ட்ல பார்த்துக்கிட்டே இதை கேட்க முடியுதுன்னு. சரி பாப்தாதா, ஆனா பிரச்சனை எல்லாம் வர்றது கூட நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம டக்கு டக்குன்னு பாபாட்ட போறோம், இல்லைன்னா அதுவே தேவையில்லாம ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, மாயாதான் உங்களை பக்குவப்படுத்துது அப்படின்ட்டு. பாப்தாதா குழந்தைங்களை தன்னை விட்டு பிரிக்க முடியாது. குழந்தைங்க கூட தனியாக விரும்பல, ஆனா யாராவது பாபா விட்டு விலக விரும்புறீங்க பாபா குழந்தைங்க? இருந்தாலும் மாயா கொஞ்சம் அதோடைய விளையாட்டை காட்டி கொஞ்சம் அந்த விளையாட்டுல மயங்கி ஒதுங்கிடுறாங்க. விலகல, ஸ்லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமா ஒதுங்கிடுறாங்க. பாப்தாதா சூப்பர் லைன், குழந்தைகளின் காவலன் நான் என்கிறார் இல்லையா? மேகோ நானர், நான் இருக்கும்போது பயம் எதற்கு, யாம் இருக்க பயம் என்று சொல்லுவாங்க இல்லையா? குழந்தைங்களுடைய காவலன் நான். இருந்தாலும் குழந்தைங்க குறும்பு செய்வாங்க இல்லையா? கரெக்டு தானே? குழந்தை குடு குடுன்னு ஓடும்போது அப்பா அம்மா காவல் தான், பட் அதையும் மீறி உள்ள போய் ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுது இல்ல, திடீர்னு கையை விட்டு ஓடுது, என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றாரு பாபா, நான் காவலன் தான், நான் சொல்றபடி கேட்கிற வரைக்கும் காவலன், நீ விட்டுட்டு ஓடனா என்ன பண்ண முடியும்? குழந்தைங்க குறும்பு செய்வாங்க தானே. மாயை அந்த மாதிரி சேட்டைக்காரர்களா ஆக்கிருது குழந்தைய, எப்படி சொல்றாரு பாருங்க சூப்பரா. ஏன் பாபா இருந்தும் பிரச்சனை வருது, நீ பண்ற குறும்புல போய் மாட்டிக்கிற, நான் என்ன பண்றது? அழகா சொல்றாரு வாணியில, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், மீறீங்க வலிக்குது வர்றீங்க அப்பா கிட்ட. உண்மையிலே அவ்வாறு அவர்கள் இல்லை. எப்படி குழந்தைங்களை விட்டு கொடுக்காம பேசுற பாருங்க, குழந்தைங்க உண்மையிலே சேட்டைக்காரங்களாம் கிடையாது, மாயா அப்படி ஆக்கிடுது. சொல்லாங்களா, அவன் நல்ல பையன்பா, அவன் கூட சேர்ந்துதான்ப்பா இப்படி ஆயிட்டான், அவன் தங்கமான பையன்பான்னுவாங்களே,
அந்த வருஷம் மாய சகவாசத்துல இப்படி கெட்டு போயிட்ட நீ. ஆனா நீ எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா. பாபாவுடைய காவலில் இருந்து நீக்கிடுது இந்த மாயா, கைய விட வச்சிடுது. பிறகும் கூட பாப் தாதா பாதுகாவலாகி அருகாமையில கொண்டுட்டு வர்றாரு. விட்டுட்டு போனா கூட குழந்தைய மறுபடியும் வர்றாரு, அணைக்கிறாரு. பாதுகாப்பா மாயாவெல்லாம் அடிச்சு துரத்திட்டு வா அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாரு. பாப் தாதா எல்லா குழந்தைங்க கிட்டையும் கேக்குறாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில என்ன விரும்புறீங்க? வெளிநாட்டினர் ரெண்டு விஷயங்களை விரும்புறாங்க. இரட்டை வெளிநாட்டினரின் மிக விருப்பமான ரெண்டு வார்த்தைகள் என்ன? கம்ப்ளைண்ட் மற்றும் கம்பைண்ட். இந்த இரண்டும் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி விருப்பம்னா ஒரு கையை உயர்த்துங்க. பாரதவாசிகளுக்கும் அது பிடிக்குமா? வாழ்க்கை துணையும் தேவை, கூட்டுத்துணையும் தேவை. கூட்டுத்துணையும் அவசியம், கம்பெனி இல்லாமலும் இருக்க முடியாது, கம்பேனியன் இல்லாமலும் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்ன கிடைச்சிருக்குது? வாழ்க்கை துணை கிடைத்துள்ளாரா? கம்பேனியன் கிடைச்சிருக்கிறாரா? ஆமா இல்லட்டினா இல்லைன்னு சொல்லுங்க. ஆம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி கிடைச்சிருக்குது. ஆமாம் பாபா, முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான வாழ்க்கை துணை கூட்டுத்துணை கிடைச்சிருக்குதா? ஒருபொழுதும் நம்மை விட்டு பிரியாத வாழ்க்கை துணைவன் எவ்வளவுதான் நீங்க குறும்பு செஞ்சாலும் பிறகும் அவர் உதவி புரிபவராகவே ஆகிறார். உங்களுடைய உள்ளத்தின் பிராப்திகளை, அந்த அனைத்து பிராப்திகளையும் பூர்த்தி செய்யறாரு. ஏதாவது கிடைக்காததுன்னு ஒண்ணு இருக்குதா உங்களுக்கு? அனைவரது உள்ளமும் சொல்லுதா, அல்லது சும்மா ஒரு மரியாதைக்காக தான் ஆமான்னு சொல்றீங்களா? எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம்னு பாடவும் செய்யறீங்க, அல்லது இனிமேல் தான் அடையணுமா, அல்லது அடைஞ்சிட்டீங்களா? இப்ப அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது, அல்லது இன்னும் ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் இன்னும் பாக்கி இருக்குதா? பாப் தாதா சொல்றாரு, இன்னும் பாக்கி இருக்கு. என்ன அந்த ஆசை? பாபாவை வெளிப்படுத்தும் ஆசை பாக்கி உள்ளது. இதுவோ பாபாவுடைய ஆசை. அனைத்து குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிடணும் பாபா வந்திருக்காருன்னு. ஆனா சிலருக்கு தெரியாமல் இருந்து விட்டது. இது பாப் தாதாவுடைய விசேஷமான ஆசை. சரி, இல்ல இல்ல, பாப் தாதாவுடைய விசேஷமான ஆசை என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே குறைஞ்சபட்சம் நம்ம நிராகார தந்தை வந்துட்டாருன்றதாவது தெரியட்டும். மற்றபடி குழந்தைங்களுடைய எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எல்லாம் முழுமையாயிடுச்சு. அன்பின் ஆசைகள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர், மேடையில வரணும். இந்த ஆசை இருக்குதா? இப்பொழுதோ பாபாவே அனைவரின் அருகே மேடையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறார். இந்த ஆசை கூட பூர்த்தி ஆயிடுச்சு. திருப்தியான ஆத்மாக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா அனைத்து குழந்தைகளும் புத்திசாலிகள். எப்படி சமயமோ அப்படியே சொரூபமாக ஆக்கியே தீர வேண்டும்.
எனவே பாப்தாதா கூட நாடகத்துடைய பந்தனத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆக அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு நேரத்தின் அனுசாரமும் திருப்தியாய் இருக்கிறாங்க, மேலும் திருப்தியின் மணியாக ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? சரி, இப்போ பாபா சொல்றாரு, குழந்தைங்களை வந்து பாபா தன்னை விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி குழந்தைங்களோட இணைஞ்சே இருக்கிறாங்க. குழந்தைங்க தான் கொஞ்சம் மாயா சேட்டையினால கொஞ்சம் ஒதுங்கிடுறாங்க பாபாவுடைய காவல் இருந்து நீக்கிறது. ஆனால் பாபா தான் காவலன்னா உங்களுக்கு, நீங்கள் விட்டுட்டு போனால் கூட நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன விரும்புகிறீங்க குழந்தைங்க? ரெண்டு ஆசை வைக்கிறீங்க, ரெண்டு விஷயம், ரெண்டே வார்த்தை. அது என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கம்பைண்ட்னு இருக்கு, அது தப்புன்னு நினைக்கிறேன், கம்பேனியன் அண்ட் கம்பைன். சரி சரி, இது ஏன் இப்படி கொடுத்துருக்கான்னு தெரியல. கம்பெனி மற்றும் கம்பேனியன், பாபா கூட அதாவது வாழ்க்கை துணையும் அவரே, அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் துணைவனாகவும் இருக்கிறார், ஃப்ரெண்டு மாதிரி இல்லையா? வாழ்க்கை துணைவனாகவும் இருக்கிறாரு, எப்பவுமே கூடவும் இருக்கிறார், எப்பவுமே அவருடைய கம்பெனி இருந்துகிட்டே இருக்குது. அது மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா முழு உலகத்துல இந்த மாதிரி துணை உங்களுக்கு கிடைக்குமா? கிடைச்சிருக்கா? ஒருபொழுதும் பிரியாத துணைவன் அந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கிற துணைவன் யாராவது சொல்ல முடியுமா? வேற மனிதர்களை யாராவது சொல்ல முடியுமா? அப்படிலாம் யாருமே இருக்கிறது கிடையாது இல்லையா? அப்ப அது மட்டும் கிடையாது, நீங்க என்னதான் பாபாவை எட்டி உதைச்சாலும் அவர் உங்களுக்கு உதவிதான் புரியுது. எவ்வளவுதான் மாயாவினால குறும்பு பண்ணாலும் அவர் மீண்டும் மீண்டும் உங்களை பாபா குழந்தை ஆக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்களா, நான் இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன், அப்புறம் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படின்றாங்க. எப்ப நாம எங்கேயாவது எக்ஸிபிஷன் ஸ்டால் அது மாதிரி போடும்போது வந்து சொல்றாங்க, அப்ப விட்டுட்டாங்க, பாபா விட்டு போயிட்டாங்க, மறுபடியும் அந்த ஸ்டாலுக்கு அங்க வராங்கன்னா என்ன அர்த்தம்? பாபா மறுபடியும் பிடிக்கிறாரு, அவங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, உதவி புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நீ இந்த இடத்த சார்ந்த குழந்தை, ஞாபகம் இருக்குதா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் இல்லையா? அப்ப உங்களுடைய அனைத்து உள்ளத்தின் பிராப்திகளையும் பூர்த்தி செய்யற எல்லா ஆசையும் நிறைவேறிச்சு தானே? சொல்லுதா உங்க மனசு? ஏன்னா ஏதாவது கிடைக்காததுன்னு ஒண்ணு இருக்குதா? இல்லதானே, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க தானே? ஆமாம் பாபான்றாங்க. அதான் பாபா சொல்றாரு, சும்மா மரியாதைக்காக சொல்றீங்களா இல்ல உள்ளபூர்வமா சொல்றீங்களா? எல்லாத்தையுமே நீங்க அடைஞ்சிட்டீங்க தானே, அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனா சின்ன சின்ன ஆசை மட்டும் பாக்கி இருக்குதா, அல்லது எல்லாமே அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறார். அப்புறம் பாபாவே சொல்றாரு, இன்னும் பாக்கி இருக்கு. என்ன அந்த ஆசை? பாபா வெளிப்படுத்துற ஆசை. அது மட்டும் இருந்துகிட்டே இருக்குது, ஏன்னா பாபாவுடைய ஆசையும் அதுதான். குழந்தைங்களுடைய ஆசை, பாபாவுடைய ஆசை என்னது? குறைஞ்சபட்சம் பாபா வந்துட்டாருன்ற விஷயமாவது தெரியட்டும், அதான் பாபாவை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. எல்லாரும் எல்லா குழந்தைங்களுக்கும் இவர் தான் பாபான்னு தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி புரிஞ்சுக்கணும், அவங்களும் நாராயணன் ஆகணும்ன்ற ஆசை தான் பாபா ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும்போது வைக்கிறாரு. அதுவும் முடியாத பட்சத்துல குறைஞ்ச பக்கம் அவர் வந்துட்டார், யார தேடிட்டு இருந்தீங்களோ அது வந்துட்டார்னு தெரியவாது செய்யட்டுமே அப்படின்னு தான் பாப்தாதாவுடைய விசேஷமான ஆசையே. மற்றபடி எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எல்லாம் முழுமையாயிடுச்சு, ஆனா இது எல்லையற்ற ஆசை இது இல்லையா? அன்பின் ஆசை, அதான் பாபா சொல்றார், ஒவ்வொருத்தரும் மேடையில வரணும். எல்லாருமே விரும்புறாங்க, நான் மேடையில வரணும், இந்த சேவை மேடையில வரணும் அப்படின்ட்டு. சாரி, இது வந்து ஸ்தூலத்திலே சொல்றாரு. அப்ப மதுபன்ல வந்து பாபா கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசை. ஆக்சுவலா அப்ப மேடையில எல்லாருமே வருவாங்களாம், வரிசையா நின்று பாபா கையில டோலி வாங்கிட்டு போவாங்களாம்.
அதுக்கப்புறம் ஒரு டைமா இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியல, பாபாவே கீழே வருவாராம், ஒவ்வொருத்தரையும் பார்த்து தோழி கொடுத்துட்டு போவாராம். எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாபா நேருக்கு நேராக. இப்போ நம்மளால பக்கத்தில் கூட பார்க்க முடியல, எங்கேயோ தூரத்தில் இருந்து மதுபனியே போனால் கூட அந்த டிவியில் தான் பார்க்க முடியுது. இப்போ எப்படி இருக்கும் இல்லை, எவ்வளோ கொடுத்து வச்ச ஆத்மாக்கு. அதான் பாபா சொல்கிறாரு, ஸோ நீங்கள் எல்லாருமே மேடைக்கு வர விரும்புகிறீங்க, இப்போ பாருங்கள் நானே மேடையிலேருந்து கீழே இறங்கி வரேன், இப்போ உங்கள் ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுல, ஏன் வரணும்னு விரும்புங்க, பாபா கிட்ட பார்க்கணும் தானே விரும்புறீங்க, அதுக்கு தான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஏன் 2 மணிக்கே போகிறாங்க முட்டி மோதிக்கிட்டு, பாபா கிட்ட பார்க்கணும் தான் போகிறாங்க இல்லையா. 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கு சாதாரண விஷயமா. அதனால் பாபா சொல்கிற எல்லா ஆசையும் பூர்த்தி ஆயிடுச்சா, திருப்தியா, அவ்வளோதானே, என்னை கிட்ட பார்க்கணும் இதுதானே கடைசி ஆசை, திருப்தியா, எவ்வளோ பெரிய விஷயம், திருப்தியான ஆத்மாக்களே வாழ்த்துக்கள், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் பாபா, சொல்லிட்டீங்களே வாழ்த்துக்கள். ஏன்னா அதுதானே இந்த திருப்தின்ற குணம் தானே, இதுக்கு மேலே என் புத்தி வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க கூட எல்லா குழந்தைங்களுமே புத்திசாலி குழந்தைங்களாம், எதுக்கு புத்திசாலின்னு சொல்றாரு, டைம் எப்படி ரொம்ப மோசமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி சொருபமாக தன்னை ஆக்கியே தீரணும். பாப் தாதாவுக்கும் இதான் ஆசை, நமக்கும் குழந்தைங்களுக்கும் அதான் ஆசை. பாப் தாதா கூட இந்த நாடகத்தின் பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்காரு, குழந்தைங்களை டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அலங்காரம் படுத்தி அந்த சொரூபமா மாத்தணும் இல்லையா. அனைத்து குணங்கள் நிறைந்த அந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபம் தேவதை ஸ்வரூபம் மாத்தியே ஆகணும்ட்டு பந்தன், அவரும் அந்த அவருடைய பங்கு செய்யறதுல கட்டுப்பட்டு இருக்காரு நாடகத்துடைய பந்தனத்துல. அதனால அனைத்து குழந்தைங்களுமே ஒவ்வொரு நேரத்தின் அனுசாரமும் திருப்தியா இருக்கிறாங்க. டைம் என்ன ஆனாலும் பாபாவே கிடைச்சிட்டாரு, பாபாவே கூட இருக்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாம் பாபா, நீ மட்டும் ஒரு பாபா புத்திசாலி குழந்தை, அதான் சொல்லும் இல்லையா. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு தங்க முட்டை வேண்டாம், அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை வேணும், அதான் பாபா வேணும், பாபாவன் தான் எல்லாம் வந்துட போகுது, அலாவுதீன் அற்புத விளக்கு அவர் தான் இல்லையா, எல்லாம் வந்துட போகுது. அதனால எல்லா குழந்தைங்களும் திருப்தியா இருக்கிறீங்க, அதனால திருப்தியின் மணியாகி ஜொலிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன் திடீர்னு திருப்தியின் மணியாகி ஜொலிச்சிட்டு இருக்கிறீங்க, அப்போ திருப்தியின் மணினா என்ன, அதாவது அதிருப்தின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன், ஏன்னா எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோன்னு சொல்றீங்க. இது பிரம்ம பாபாவுடைய மிகவும் அனுபவபூர்வமான செயல், அதனால பிரம்மா பாபாவுடைய சொல் எதுவோ அதுதான் அனைத்து பிராமணர்களின் சொல்லாகும். பாபா அந்த குஷியில தான் இருந்தார், எல்லாத்தையும் தூக்கி கடைசினர் சொத்தலாம், ஏன் எதை அடையணுமோ அடைஞ்சிட்டேன், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அடைஞ்சிட்டேன், இதுக்கு தான் தீவிர முயற்சி பண்ணதெல்லாம் எதுக்கு. ஸோ பிரம்மா பாபா அனுபவபூர்வமா எதை சொன்னாரோ செஞ்சாரோ அதே தான் பிராமணர்கள், பிரம்மாவுக்கு பொருந்துற அனைத்தும் உங்களுக்கு பொருந்தணும். அதனால பாப் தாதா அனைத்து குழந்தைங்களுக்கும் இதைத்தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துற, எந்த சூழ்நிலையிலும் சதா திருப்தியா இருக்கிற பாபா, நீ இருக்கிற எனக்கு என்ன வேணும் பாபா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்துறாரு பாபா. அதுல தான் எல்லாமே இருக்குது, வெட்டு குத்து சுனாமி எல்லாம் வந்தாலும் நான் திருப்தியா இருக்கிறேன், என் திருப்தி எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் நீங்க வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. கொஞ்சம் இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவுட், சின்ன சின்ன விஷயத்த பெரிய வீரன் ஒரு புல்லு தடிக்க போகுந்த மாதிரி ஆயிடும், கவனமா இருக்கும். அதுக்கு தான் இது கடைசி நேரம்ன்றது, அதுல தான் எப்போ கடைசி நேரம் தெரியாது, திடீர்னு பெல் அடிச்சிடாரு முடிஞ்சு போச்சு. அதனால பாபா சொல்றாரு சதா பாபாவின் கூடவே இருங்க, இந்த அன்புல மூழ்கிறதுன்னு சொன்னாருப்பாங்க, அதுலதான் இருக்குது எல்லாமே இல்லையா, பாபா கூடவே இருங்க. அது முடியுதா, ஒரு நாள் ஃபுல்லா பாபா கூடவே இருக்கிற மாதிரி உங்களால நினைக்க முடியுதா, அது இருந்துட்டா கிரேட் இல்லையா,
கூடவே இருங்க. அப்ப மனிதர்களை பத்தி அதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, சதா பாபா கூடவே இருங்க. பாபா அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை செய்ய வைக்கிறார். யார் வேணும், அப்பா வேணுமா, அப்பாவா நான் இருக்கிறேன், அம்மா வேணுமா, குழந்தை வேணுமா, கணவன் நான் இருக்கணுமா, எல்லா அனுபவத்தையும் செய்ய வைக்கிறார் பாபா. அதனால கூடவே இருங்க, எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் பாபாவோட வச்சிருங்க. பாபாவே அனைத்து உறவும்னு சொல்றீங்கல்ல, அனைத்து உறவுமாக சூப்பரா கேக்குறாங்க. பாபா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றீங்க தானே. அப்ப அனைத்து உறவுமாக நான் இருக்கும் பொழுது, அனைத்து உறவையும் பாபா கிட்ட நீங்க வச்சுக்க முடியுது அப்படின்னா, எப்படி சுயமோ அப்படி செயல்ல ஏன் ஈடுபடுத்த மாட்டேன்றீங்க? ஏன் ஈடுபடுத்த மாட்டேன் என்கிறீர்கள்? அவ்வாறு அனைத்து உறவுகளின் சம்பந்தங்களை அனுபவம் செய்து வந்தீர்கள் என்றால், துணைவனும் இருப்பர், துணையும் இருக்கும், வேற எந்த துணையின் பக்கமும் மனமும் போகாது, புத்தியும் போக முடியாது. பாப்தாதா உங்களுக்கு வழங்க தானே முன் வருகிறார். அனைத்து உறவுகளின் அனுபவத்தையும் தருவதற்கு அவரே முன் வரும் பொழுது, சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பாபா கிட்ட இருந்து எடுங்களா, சம்பந்தங்களை செயல்ல ஈடுபடுத்துங்களே, ஏன் தனியாயிடுறீங்கன்னு கேக்குற இதுதான். இது ஃபுல்லா என்ன அர்த்தம், சதா பாபா கூடவே இருங்க. பாபா எவ்வளவு நேரம் பாபா வாங்க கூடவே இருக்குது, போர் அடிக்குது பாபா, கொஞ்சம் குழந்தைய கொஞ்சிட்டு வரேன். அந்த குழந்தை உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும், அப்படியே விளையாண்டுற மாதிரியே இருந்துட்டு டென்ஷன் ஆகிடும். பாருங்களா, குழந்தை கூட அம்மா பேசிட்டு இருக்கணும்னா பாருங்களா, கத்திட்டு தான் இருப்பாங்க, டென்ஷன் தான் ஆக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க, ஏன் கூட இருங்க இல்லையா? அப்ப எல்லா சம்பந்தங்களின் அனுபவமும் நான் செய்ய வைக்கிறேன் தான், உங்களுக்கும் எப்பயோ ஒரு தடவை ஆயிடுது, அனுபவம் ஆயிடுது, அதை ஏன் நிரந்தரமா வைக்க மாட்டீங்க? சொல்றீங்க எனக்கு பாபா தான்ப்பா எல்லாம், எனக்கு பாபா விட்டா யாருமே கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க செயல்ல ஏன் ஈடுபடுத்த மாட்டீங்க? செயல்ல ஒரு ஹெல்ப்னா பாபாவை கூப்பிடுறதுக்கு பதில் ஏன் மத்தவங்களை கூப்பிடுறீங்க? கரெக்ட் தானே? அவரு தான் அதுன்னா, நம்ம மாத்தாச்சு சொல்லுவாங்களே, பாத்ரூம்ல தண்ணி இல்லைன்னா கூட பாபாவை தான் கூப்பிடுவேன், அவங்கள மருமகள்லாம் கூப்பிட்டு போட சொல்ல மாட்டேன்றாங்க பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சம பயிற்சி அது உண்மையில. அப்ப அப்படி நீங்க எப்ப அனைத்து உறவுகளின் சம்பந்தத்தை பாபா கிட்ட இருந்து அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்ப எப்பவுமே உங்க கூட துணைவனும் இருப்பாரு, அவருடைய துணையும் இருக்கும், கம்பெனியும் இருப்பார், கம்பெனியும் இருக்கும். அப்ப வேற எந்த துணையின் பக்கமும் மனம் புத்தி போகவே முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஒண்ணும் இல்லை, அந்த தண்ணி அந்த மாதாஜி பாத்ரூம்ல இருக்கும்போது தண்ணி வரலன்னா பாபாவை கூப்பிடுறாங்கன்றது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒருவேளை அது கடைசி நடியா இருந்து மருமகளை கூப்பிட்டு தண்ணி போட சொன்னா முடிஞ்சு போச்சு, புத்தி எங்க போச்சு? இப்ப அது முக்கியமான பேச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் மாற்றுறது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா உங்களுக்கு தானே அனைத்து சம்பந்தத்தின் அனுபவத்தை துணைய கொடுக்க முன் வரும் பொழுது, நீங்க ஏன் அந்த சம்பந்தத்துடைய சுகத்தை எடுக்க மாட்டீங்க? எடுத்துக்கலாம்ல, சம்பந்தங்களை செயல ஈடுபடுத்துங்க, கூப்பிடுங்க. பாபா நான் உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரன்ற பண்ணுங்க எல்லாமே, எனக்கு பாபா நீ தான் பண்ணணும் இல்லையா? உங்க பேத்தி சொல்லுவாங்களே, சைக்கிள் பஞ்சர் ஆச்சு பாபா எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, வராங்களா இல்லையா பாருங்க இல்லையா? அதுல தான் இருக்குது, அதையும் விடணும். அதுக்காக பாபாட்ட சண்டையும் போட்டுக்க, பாபா நீ தான் பண்ணணும் சொல்லிட்டு நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க உட்கார வச்சுக்க, நிம்மதியா உட்காந்து பாபா நினைவுல அங்க யோக சக்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். பா சூப்பர்ல, சம்பந்தங்களை செயல்ல ஈடுபடுத்துங்க, அப்பதான் டென்ஷன் ஆகாம உங்களால இருக்க முடியும். அப்ப டென்ஷன் ஆகிறதுக்கு காரணமே பாபாவை கூப்பிடாம நீங்களே உங்க வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்றதுதான். இப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா ஒரு சில குழந்தைகள் சில சில சமயங்கள்ல தங்களை
தனியாக சற்று மனச்சோர்வாக அனுபவம் செய்யறத பார்க்கும் பொழுது பாப் தாதாவுக்கு இரக்கம் வருது. ஏன் இரக்கம் வருது? இப்படிப்பட்ட சிரேஷ்ட துணை கிடைத்த பிறகும் அத காரியத்துல ஏன் ஈடுபடுத்த மாட்டேன்னு சொல்றாங்க? பிறகு என்ன சொல்றாங்க? ஐயோ ஐயோ, அதான் சொல்றாங்க. பாப் தாதா சொன்னாரு, ஐயோ ஐயோன்னு சொல்லாதீங்க. ஐயோ ஐயோன்ற வார்த்தை எதிர்மறையானது. இப்ப நேர்மறையானதா எதை சொல்லணும்? ஆஹா. எனவே ஐயோ ஐயோ என்று ஒருபோதும் கூறாதீர்கள். ஆஹா ஆஹா என்பதையே நினைவு செய்யுங்கள். பாபாவை துணையாக துணைவராக வச்சுக்கிட்டு பறந்தீங்கன்னா மிகவும் ஆனந்தம் பிறக்கும். அந்த துணை மற்றும் துணைவர் ரெண்டு ரூபத்தையும் நாள் முழுவதும் நடைமுறையில கொண்டுட்டு வாங்க. நாள் முழுவதும் அந்த ஒரே பாயிண்டே தான் இன்னைக்கு ஆழமா எடுத்துட்டு போறாரு இல்லையா? ஏன்னா இப்படிப்பட்ட துணைவர் உங்களுக்கு பிறகு மீண்டும் கிடைப்பாரா? நீங்க ஒருவேளை புத்தியின் மூலமாகவோ சரீரத்தின் மூலமாகவோ கலைச்சி போறீங்கன்னா ரெண்டு விதத்திலும் உங்களுக்கு மாலிஷ் செய்ய துணைவனான பாபா தயாரா இருக்க, அதாவது கால் அமுக்கி விட, மசாஜ் பண்ண, உங்கள் மனதை மகிழ்விக்கவும் சதா ரெடியா இருக்கிறார். பிறகு எல்லைக்குட்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் தேவையே படாது. அந்த மாதிரி அவரை உபயோகிக்க வருதா? அல்லது மிகவும் மேலான பாபா டீச்சர் சத்குரு அவரை போய் எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா அனைத்து சம்பந்தங்களும் இருக்குதே. புரிஞ்சுதா வெளிநாட்டினரே? அந்த பாபாவோட சம்பந்தம் வைக்கிறதுக்காகவே இந்த வாணி இல்லையா, ஒரு ஃபுல் வாணி அப்படி வந்தது இல்லை, இன்னைக்குதான் வருது. அப்படி இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்க அடிக்கடி தனியாயிடுறாங்களாம், இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை, அதை பாபா கூட இருக்கிறத மறந்துடுறாங்க. அதனால என்ன ஆயிடுது? மனம் சோர்வாயிடுது, பாரம் ஆயிடுது. இவ்வளவையும் பண்ண வேண்டும், நம்ம நினைச்ச மாதிரியே எதுவும் நடக்க மாட்டேங்குது, நான் சொல்றதே கேட்க மாட்டுறாங்க, அப்படி ஆகிறாங்கன்னா நான் 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 வரும்போது என்ன ஆயிடுது? தனிப்பட்டு போயிடுறாங்க, பாபா கூட இருக்கிறாருன்றத மறந்துடுறாங்க. அப்ப நாடகம் உங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்குதுன்னா கண்டிப்பா அது உங்க நன்மைக்காக தான் இருக்கும், ஆனா அதை மறந்துடும். நாடகத்துல ஒரு விஷயம் பதிவாயிருக்குன்னா அது நடந்தே தீரும். ஆனா அந்த சம்பவத்தை குஷியோட நடத்துறீங்களா அல்லது மூஞ்ச தொங்க போட்டு நடத்துறீங்களான்றது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. எது புத்திசாலித்தனம்? குஷியா ஒரு ஒரு காரியத்தையும் பண்றதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இவ்வளவு உயர்ந்த துணை கிடைச்ச பிறகும் அது அவரை பயன்படுத்த தெரியலையே இந்த குழந்தைக்குன்னு பாபாவுக்கு இரக்கம் வருதான். ஒரு பெரிய பயில்வானை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன் கத்தி எடுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி, அது பக்கத்துல ஒரு பெரிய பயில்வான் இருக்காரு, நீங்க சொன்னா என்ன ஆனாலும் செய்யறதுக்கு, அதை மறந்துட்டு அவர் இருக்காருன்றதே மறக்கும் போது தானே பயப்படுறோம். அதுதான் இங்க வர டெஸ்ட் பேப்பருக்கு பயப்படுறது. பக்கத்துல யாரு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க, பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை நீ பெரியவன் நினைக்கிற, என் கூட இருக்கிற ஒரு உன்னை விட பெரியவர் தெரியுமா அப்படின்னு இல்லையா? அதே பாபா நேற்று சொல்லியிருப்பாரு, பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க, உங்களுடைய எண்ணங்களை சக்திசாலியாக்குங்க, பிரச்சனை ஓடி போயிடும்ன்ற. பாபா கூட இருக்கிறாருன்ற விஷயமே எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடும் இல்லையா? அதனால என்ன பண்ணிடுறாங்க, காரியத்துல எடுத்துட்டு வர மாட்டாங்க, அந்த துணையை வந்து பயன்படுத்தாம என்ன சொல்றாங்கன்னா ஐயோ ஐயோன்னு கதறாங்க. பாபா சொல்றாரு, பிரச்சனை வந்துச்சுன்னா ஆஹா பாபாவுக்கு வேலை வந்துடுச்சு அப்படின்னு குஷியாயிடுங்க. ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா வேலையே இல்லைன்னா அடா சும்மா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதே இருக்குதுன்ட்டு ஓனர் கடுப்பா தான் இருக்கும். ஆனா வேலை வந்தாதான் அப்பாடா இந்த போய் செய் அந்த மாதிரி பாபா இருக்கிறாரு எல்லாத்துக்கும். செய்யறதுக்கு ஒரு வேலைக்கு கொடுங்க, ஆஹா வந்துடுச்சு இந்தாப்பா
நிதான் கேட்ட பாப்பா இந்த பண்ணு அப்படின்னு குஷியா கொடுக்கறத விட்டுட்டு ஆஹான்னு சொல்றது போல, ஐயோ இதை நான் எப்படி பண்ணுவேன், நீ எப்ப குழந்தை பண்ற, நான் எதுக்கு தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ வேடிக்கை பாருன்றார். நீ சும்மா கருவியா மட்டும் இருந்தான் சொல்றாரு. அப்ப ஆஹான்னு சொல்றதுதான் நேர்மறை, ஐயோன்னு சொல்றது எதிர்மறை நெகட்டிவ், அது உங்களுக்கு வேண்டாம். பாபா சொல்றல சங்கம் யுகம்ன்றது வந்து நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்டுற யுகம், இது முடியுமான்ற எண்ணம் கூட உங்களுக்கு வராது. ஆல்ரெடி முடிச்சிட்ட அப்படி நினைக்கிற யுகம். ஏன் முடிகிற ஒரு பக்கத்துல இருக்கிறாருப்பா, எதா இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவார் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, ஆஹான்னு மட்டும் நினைவு செய்யுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, பாபாவை துணையா வச்சு துணைவனா வச்சுட்டு பறந்துகிட்டே இருங்க. ஆனந்தமோ ஆனந்தம், நிறைய பாட்டெல்லாம் வரும், ஆஹா ஆனந்தமே. ஸோ எல்லாமே நமக்கு தான் போயிருந்தோம் இல்லையா, எப்ப அவரை துணைவனா வச்சு நீங்க பறந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த துணை மற்றும் துணைவர் இந்த ரெண்டு ரூபத்தையும் நடைமுறையில கொண்டுட்டாங்க. ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் பாபா கிட்ட பேசுங்க. இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல இங்க பக்கத்துல உங்க மகளோ மருமகளோ இருக்கிறாங்கன்னா சமைக்கும்போது எப்படி சமைப்பீங்க, கம்முனா சமைப்பீங்க, நீ எப்படிம்மா போடுவ, இது எப்படிம்மா இதை போடலாமா, அப்படி பேசிக்கிட்டே தானே செய்வோம். அப்படி பாபா கிட்ட பேசுனீங்கன்னா தான் அவர் துணைவனா பக்கத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், இல்லாட்டினா தான் பேசாம கம்முன்னு இருப்போம். அப்ப ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் அது மாதிரி பண்ணுங்க இல்லையா. குழந்தை பாருங்களாம், ஏந்து தூக்கத்திலேருந்து ஏந்திச்சு கண்ணை மூடுற வரைக்கும் யார் கூட பேசிட்டே தான் இருக்கும் எல்லா வேலையில. இன்னும் கேட்டால் பாத்ரூம் போக கூட அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்கும். இப்போ அது மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் பயன்படுத்துங்க. இதுதான் சகஜ யோகன்றதே இல்லையா, ஈஸியான மெத்தடே இது தான். அப்போ நீங்கள் குஷியிலே இருப்பீங்க, மிகவும் ஆனந்தம் பிறக்குன்ற. அப்போ நீங்கள் அவரை துணைவனா வச்சுட்டீங்கன்னா என்ன பறந்துகிட்டே இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அன்னப்பறவை தான் நம்மள புனிதமான அன்னப்பறவைன்றாரு. ஒண்ணு நல்லது பொறுக்கும் அது ஒண்ணு, இன்னொன்னு பறந்துகிட்டே இருக்கிறதுக்காக சொல்றாரு இல்லையா. அது கருடனை தானே வாகனமா பெருமாள் கட்டுறாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா பறக்குற மாதிரியே இருக்குது. அப்படி பறந்துட்டே இருங்க, அவ்வளவு ஆனந்தம் பிறக்கும். அதனால நாள் முழுவதும் நடைமுறையில கொண்டுட்டு வாங்க. சோ இது வேற எதுவும் ஆனா பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், இன்னும் இதை பண்ணுங்க. நாள் ஃபுல்லா பாபா என் பக்கத்திலே இருக்காருப்பா, அவருக்கு எந்த உறவு வேணாலும் நான் கொடுத்து வச்சுக்கோ, ஆனா பக்கத்திலே தான் இருக்கணும். அப்படி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி துணைவரை இப்ப விட்டீங்கன்னா எப்பயுமே கிடைக்க மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும், புத்தி சோர்ந்து போச்சா உடனே குஷி படுத்திடுவார், உடம்பு சோர்ந்து போச்சா அதையும் உடனே மாத்திடுவார். ஆனா அவரை கூப்பிட மாட்டீங்க, காலு வலிக்குது, டிவியில அந்த தாத்தா என்ன சொல்றாரு இதுக்கு வைத்தியம் தான் பாக்குறமே தவிர பாபா பாபா இதை காலு வலி சரி பண்ணுன்னு பண்ண மாட்டோம் இல்லையா. அதுதான் உங்க கால் அமுக்கி விடுறதுக்கும் நான் தயார், அதாவது உங்க கால் அதாவது உடல் வலியை சரி பண்ணவும் நான் தயாரா இருக்கிறேன், உங்களுடைய புத்தி சோர்வையும் சரி பண்ண நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க மனசு அப்படியே குஷியில பறக்க விடணுமா அதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். அப்படியே ஆனந்தத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கவும் விடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எல்லைக்குட்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தேவையே படாதுன்றது. இந்த விழா கொண்டாடுறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட குஷிக்கான இது இல்லையா, அது தேவையே படாது. அந்த அளவுக்கு நான் உங்களை குஷியில பறக்க விடுவேன்றது. அந்த மாதிரி பாபாவை பயன்படுத்த தெரியுமா, ஏன்னா அந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருந்தா அது தெரியும், நல்லா தெரியும், அழகா ஜாலியா இருக்கும், சமைப்போம் எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனா அப்படியே அதுதான் அந்த ஒலிப்புள்ளி கட்டாகாம பாத்துக்கணும். நீ ஒளி புள்ளியா நினைச்சாலும் சரி, அல்லது பாப்தாதா சூக்ஷ்ம உடல்ல நினைச்சாலும் சரி, அப்படி உபயோகிக்க வருதா, அல்லது மனசுக்குள்ள என்ன அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு அவர் எதுக்கு போய் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கூப்பிட்டது. பாபா சொல்றாரு எல்லா சம்பந்தமும் இருக்குது தானே, எல்லா சம்பந்தத்திலும் பயன்படுத்துங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்டுனால முடிக்கணும்னா ஃப்ரெண்டா அவரு கூப்பிடுங்க, இவனாலே முடியும் எதுக்கு பாபா கூப்பிடணும்னு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா, நல்லது. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாட தானே வந்திருக்கிறீங்க, கொண்டாட வேணும் தானே. யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்களா இல்லையா,
பர்த்டே கொண்டாடினா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்போம் தானே, கிஃப்ட் கொடுப்போம் தானே, கொடுக்குறோம். இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் அப்பாவுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்க. பேர் என்னமோ சிவராத்திரி. அதனால தந்தையுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வந்திருக்கிறீங்க. சரி, பிறந்த நாள் பரிசா என்ன கொடுத்தீங்க? சிவனுடைய ராத்திரி, சிவனுடைய பிறந்த நாள், அதுக்கு தான் வந்தீங்க கொண்டாடுறதுக்கு. பரிசா என்ன கொடுத்தீங்க எனக்கு? இல்ல, வெறும் மெழுகுவர்த்தி மட்டும்தான் பாபா ஏற்றுவோம், கேக்கு வெட்டுவோம், இப்படிதான் கொண்டாடுவீங்களா? எல்லாருடைய பிறந்த நாளும் கொண்டாடுற மாதிரி என்னுடைய பிறந்த நாளும் மெழுகுவர்த்தி கேக்கு வெட்டுறது தான் பண்ணுவீங்களா? இன்னைக்கு என்ன பரிசு கொடுத்தீங்க? அல்லது நாளைக்கு கொடுப்பீங்களா? சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, பரிசு கொடுப்பாங்க தானே? பர்த்டேனா கொண்டாடும் போது கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க தானே? அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தீங்க? சிந்திக்கிறீங்க, சிந்திக்கிறாங்க. பாபா சார் குழந்தைங்க சிந்திக்கிறாங்களாம், நல்லதா தரணும் அப்படின்ட்டு. பாபா சாரு தரதுக்கு தயாரா? பாப்தாதா என்ன சொல்லுவாரோ அதை தருவீங்களா, அல்லது உங்களுடைய விருப்பப்படி தருவீங்களா? அதுக்கெல்லாம் சொன்ன பாபா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே தரும் பாபா, பார்ப்போம். பாபா இப்பதான் களத்துல இறங்க போறாரு, கிஃப்ட் கேட்க போறாரு இல்லையா? அதுக்கு நான் கேட்கறத கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். தைரியம் இருக்குதா? எப்படி கேட்கிறாரு பாருங்க. பாபா இந்த மாதிரி பேசி கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை, தைரியம் இருக்குதா? வெளிநாட்டுக்காரங்க, பாண்டவர்கள், சக்திகள், தைரியம் இருக்குதா? எல்லாம் இப்படி கை கை காட்டுறாங்க. பாபா சார் கையை நல்லா உயர்த்துறீங்க, நல்லது. இதுவே தந்தைக்கு வாழ்த்தாவும் கிடைச்சிடுச்சு. இப்ப சொல்லட்டுமா? நீங்க கையை உயர்த்தது வந்து பாபாவுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் தயார் அப்படின்னு சொன்னது. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப சொல்லட்டுமா? சொன்ன பிறகு நான் யோசிச்சுதான் சொல்லுவேன் பாபான்னு சொல்ல மாட்டீங்க தானே இல்லையா? தயாரா அப்படின்னு கேட்டுட்டு, ஐயோ பாபா என்ன கேட்பாரோ தெரியலையே, நீ சொல்லு பாபா, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல மாட்டீங்க தானே? இந்த யோசிச்சு யோசிப்போம் சொல்லுவோம், இந்த ஓம் ஓம்னு சொல்லக்கூடாது. ஓம் ஓம்னு யார் சொல்லுவா? பக்தர்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்த பாப்தாதா பெரும்பான்மையானவர்கள் கிட்ட பார்த்தார், ஆனா சிலர்கிட்ட அது இல்லை. ஆனா பெரும்பான்மையானவர்கள் கிட்ட பார்த்தார். என்ன பார்த்தாரு? ஏதாவது சூழ்நிலை வருதுன்னா பெரும்பான்மையானவர்கள், பெரும்பான்மையானவர்களிடம் ஒரு லெவல் அல்லது ரெண்டு லெவல் அல்லது மூணு லெவல், ஏதோ ஒரு லெவல்ல கோபத்துடைய அம்சம் விரும்பாட்டினாலும் வெளிப்பட்டிருக்கு. பயங்கரமா வெளிப்படுது, ஸ்லைட்டா வெளிப்படுது, சூக்ஷ்மமா வெளிப்படுது. பெரும்பான்மையானவங்க கிட்ட வந்துரு அந்த சூழ்நிலை வந்தானே. பெரிய எதிரில பாபா இந்த வாரம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கிறார், வந்துடுது. ஏன்னா தலைப்பியா தானே, தலைப்பு என்னது? சுப பாவனை மற்றும் அன்பு பாவனையை வெளிக்கொணர்ந்து கோபம் என்னும் மகா எதிரின் மீது வெற்றி அடையுங்கள். சிலர்கிட்ட மிக பெருசா கோபம் வருது, சிலர்கிட்ட ஆவேசமா வெளிப்படுது, சிலர்கிட்ட மூன்றாவது நிலையான சிறுசிரிப்பின் ரூபத்தில் தெரியுது. சிடுசிடுன்னு விழுறது தெரியுதா? அங்கே எப்ப சொன்ன என்ன நீ, அது பெருசா கோபம் மாதிரி தெரியாது, ஆனா சிடுசிடுன்னு இருக்கிறது தானே தெரியுதா? அது சிடுசிடு, இது கூட கோபத்தின் அம்சம்தான், ஆனா கொஞ்சம் லேசானது. பயங்கரமா கத்துறதுக்கு கொஞ்சம் லேசானது, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு,
மூன்றாவது லேசானது, முதலாவது மிக வேகமானது, இரண்டாவது அதை விட கொஞ்சம், பிறகு சொல் என்னவோ அனைவரதும் மிக ராயலாகிவிட்டது. ராயல் ரூபத்துல எப்படி சொல்றாங்க? விஷயம் அப்படிப்பட்டதல்லவா, ஆவேசம் வரத்தான செய்யும் அப்படி சொல்றாங்க. பாபா சான்ஸே இல்லை இல்ல. அப்ப அப்ப பாபாவுக்கே சொல்றாங்களா ராயலா? பாபா விஷயம் அப்படி பாபா, அப்படி இல்லைன்னா அவங்க எங்க பாபா அடங்குறது, இல்லைன்னா கேட்பாங்களா பாபா, ஏச்சிட்டு போயிடுவாங்களே அப்படி சொல்றாங்களாம். ஆவேசம் வரதானே செய்யும் பாபா. அதனால பாப் தாதாவுக்கு இப்ப எல்லார்கிட்ட இருந்தும் இந்த பரிசை பெற விரும்புறாங்க. என்ன பரிசு? கோபத்தை விடுங்கள், என்கிட்ட கொடுங்க, இல்லையா? கோபத்தின் அம்சம் கூட வரக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா கோபத்துல வந்து சேவைக்கு இடையூறு செய்யறாங்க. கோபம்தான் உண்மையிலே சேவைக்கு இடையூறு, பெரிய இடையூறு வந்து கோபம்தான் இல்லையா, பெரிய விஷயம். அப்ப ஏன்னா கோபம் ஏற்படுறது ரெண்டு பேருக்கு இடையே தனியா நிகழறது கிடையாது. ரெண்டு பேருக்கு இடையே நடந்தாலும் கூட எல்லோருக்கும் தெரியுது, கரெக்ட் தானே? இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, எல்லாருக்கும் தானே தெரிஞ்சிருது. மனதால யார் மேலையாச்சு வெறுப்புடைய அம்சம் வந்தா கூட மனதிலும் அந்த ஆத்மாவின் பொருட்டு ஆவேசம் கட்டாயம் வருது. பாப் தாதாவுக்கு டிஸ்சர்வீஸ் காரணமாக இந்த கோபம் பிடிக்கிறதே கிடையாது. அதனால கோபத்தின் கோபம் அம்சம் மாத்திரம் கூட வரக்கூடாது. ஏன்னா அது சேவை பண்ணும்போது எப்படி இருக்கணும்? இப்ப வாயினால சேவை செய்யறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சக்தி வாய் மண்டலத்தை சக்திசாலியா வைக்க சொல்றாரு பாபா. எப்படி இருக்கும்? அப்படியே அன்பு சுரூபமா இருந்தாதான் அது போகும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆத்மா பிடிக்கல, அந்த ஆத்மா பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வெளியில வருது, உள்ளேயே கொந்தளிக்குது கோபம், அப்படின்னா என்ன வைப்ரேஷன் போகுது? டிஸ்டர்பிஸ் தானே. அதனால பாபாவுக்கு பிடிக்கல. அம்சத்துல கூட வரக்கூடாதுன்ற, அம்ச மாத்திரம் கூட உங்களுக்கு வரக்கூடாது கோபம். எல்லாரும் எனக்கு பிடிச்சவங்க தான் இருக்கும், பெரிய விஷயம் இல்லையா? எப்படி பிரம்மச்சரியத்தின் மீது கவனம் வைக்கிறீங்க, அதே மாதிரி காமம் மகா எதிரி, கோபமும் மகா எதிரின்னு தான் சொல்லப்படுது. சுப இல்லையா, ரெண்டும், காமம் மட்டும் மகா எதிரி கிடையாது, கோபம் கூட மகா எதிரி தான். சுப பாவனை அன்பு பாவனை வெளிவர மாட்டேங்குது. அந்த பாவனை ஏன் வெளியே வர மாட்டேங்குது? கோபம் வந்தோடனே இதெல்லாம் போயிடுது, அன்பு சொரூபம் எல்லாம் போயிடுது, உங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் போயிடுது. கோபப்படும் போது எங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல போறீங்க? மூட் ஆஃப் செஞ்சிடுறாங்க, தன்னுடைய மூட் அவுட் ஆயிடுது, மத்தவங்க மூடையும் அவுட் ஆக்கிடுறாங்க, அந்த ஆத்மா கிட்ட இருந்து ஒதுங்கிடுறாங்க. அவங்க எதிரிலே வர்றதில்லை, பேச மாட்டாங்க, அவங்களுடைய விஷயத்த பேச்ச துண்டிச்சிடுவாங்க, முன்னேற விடுவதில்லை. வெளியில் உள்ளவர்களுக்கும் இது தெரிய வருகிறது. பிறகு அப்படி கூறிவிடுவார்கள், இன்றைக்கு இவரது உடல் ஆரோக்கியம் சரியில்லை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு. ஆக பிறந்த நாள் பரிசாக இந்த பரிசை தர முடியுமா? பாபா எப்படி கேட்கிறார் பாருமா, அப்படியே ஆரம்பத்துல குஷிப்படுத்தி குழந்தைங்களுக்கு அன்பு மழை பொழிகிற சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த நமக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுக்கிறாரு பாருங்க. இந்த கலை யாருக்கு வரும் இல்லையா? என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூட மாறிட்டுருமா, அவங்கள பார்த்தாலே அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே அப்படியே ஒதுங்கி போயிடுறோமா, அவங்க எதிரிலே வர்றது இல்லையா?
அவங்க பேச்சு யாராவது பேசினா கூட டக்குன்னு துண்டிச்சிடுறாங்களாம். அப்ப கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, ஏன் அவங்க பேச்சை கேட்டாலே இவங்க துண்டிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணுத்துக்கு அவங்கள பத்தி, அவங்கள பத்தி பேசாதப்பா, தெரிஞ்சிருது உடனே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு. இப்ப பாபா சொல்றாரு, அப்படிதான் இது வெளியில உள்ளவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க, அதே மாதிரி முன்னேற விடுவது இல்லை. பேச்சு முன்னேற விடுவது இல்லைன்னு அர்த்தம், இன்னொன்னு அவங்கள சேவையில முன்னேற விடுறது கிடையாது. இப்ப கேட்டா என்ன பண்ணிடுறாங்க, ஏன் அவங்கள பார்த்தாலே நீங்க ஒதுங்கி போறீங்க? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க. பாபா எப்படி சொல்ற பாருங்க, அதே வார்த்தையே சொல்லிட்டு கூட அன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கலாம், அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், திக்குன்னு இருக்கும். புறா பாபு தாதா பார்த்தாங்க இதுன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, அதனால இந்த பரிசு கொடுக்க முடியுமா, கோபத்தை எனக்கு கொடுத்துட முடியுமா, விட்டுட முடியுமா, முயற்சி செய்யறோம் பாபா அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. விட்டுடுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, சொல்லல முயற்சி செய்யறோம் பாபான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பரிசு கொடுக்கிறதுக்கு யோசிப்போம் முயற்சி செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களே, அவங்களும் கை தூக்குங்க. பாபா வாயை திறந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, அதுக்கே யோசிக்கிறேன்றீங்களே, அதை கை தூக்குங்கன்ற எப்படி கேட்கிறாரு பாருங்க. பரிசு கொடுக்குறவங்க கை தூக்குங்கன்னு சொல்ல, கொடுக்கறதுக்கே நான் யோசிக்கிறேன். அப்ப அது எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு பர்த்டே கிஃப்ட கொடுக்கறதுக்கே யோசிக்கிறேன்றீங்க கடவுளுக்கு, கை தூக்குங்க. எப்படி இருக்கும், உண்மையான உள்ளம் உடையவர்கிட்டயே பாபா திருப்தி அடைகிறார் இல்லையா. பிரபு வந்து உண்மையான மனதை பார்த்து திருப்தி அடைகிறார் சொல்லுவாங்களே, இதுதான் பாபாவை திருப்தி படுற வழி. என்னது உண்மையான உள்ளம். அநேக சகோதர சகோதரிகள் எழுந்து நின்னுட்டாங்க, மெது மெதுவாக எழுந்து நிக்கிறாங்க. உண்மையிலே ஏஞ்சிருக்கிறாங்க, யோசிக்கிறோம் பாபான்னு. ஆனா என்ன அர்த்தம், எல்லாருக்குள்ளயும் அது இருக்குது பாபா சொல்றாரு. ஏன்னா எடுத்தவனே யாரும் கையெல்லாம் தூக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் ஏந்து நிறைய ஏந்திரிக்க ஏந்திரிக்க அவங்களுக்கும் ஐயோ மனசாட்சி ஒருத்தர் ஏந்திருப்பாங்க. பாபா சொல்றாரு, உண்மைய சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். அதுக்குதான் முன்னாடி லைன் என்ன சொன்னாரு, அதாவது கைய தூக்குங்கன்னு சொன்னாரு, முயற்சி செய்வோம்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்கன்னாரு, அப்ப யாரும் கை தூக்கி இருக்க மாட்டாங்க. அப்ப பாபா சொல்ற, உண்மையான உள்ளம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்டதான் பாபா திருப்தி அடைகிறார். அப்பதான் ஏந்திரிக்கிறார், புரியுதா, உண்மைய சொல்லணும்னு போது ஏந்திரிக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, உண்மை சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். யார் முயற்சி செய்வோம்னு சொன்னாங்களோ சரி முயற்சி செய்யுங்க, ஆனா முயற்சிக்கு எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க, எவ்வளவு நேரத்துக்குள்ள அதை முடிச்சிடுவீங்க, 1 மாசம், 6 மாசம், எவ்வளவு வேணும், 1 மாசம் வேணுமா 6 மாசம் வேணுமா, எவ்வளவு வேணும், விட்டுடுவீங்களா அந்த டைமுக்குள்ள? முயற்சி செய்வோம்னு சொன்னவங்க மறுபடியும் எழுந்திரிங்க, திக்கு திக்குன்னு இருக்கும்ல மறுபடியும் எழுந்திரிங்க. 2-3 மாதங்களை முயற்சி செஞ்சுட்டு முழுக்க முழுக்க கோபத்தை விட்டுடுவோம்னு நினைக்கிறவங்க மட்டும் உட்காருங்க. பா எல்லாருக்கும் அப்படியே இதயம் துடிச்சிருக்கோம்ல இன்னைக்கு. ஏன்னா இது சும்மா உட்காந்துட்டு வாணி கேட்கறதுக்கும் எல்லாரும் முன்னாடி ஏந்திரிச்சு நின்று உட்காந்து அப்படியே ஆழமா பதிஞ்சிடும் அந்த ஆத்மாவுக்கு இல்லையா. 2-3 மாசத்துல நான் ஃபுல்லா விட்டுடுவோம் பாபான்னு நினைக்கிறவங்க மட்டும் உட்காருங்க. 6 மாசம் வேணும்னு நினைக்கிறவங்க 6 மாசம் முடிஞ்சும் விட முடியலன்னா குறைக்கணும், விட்டுட வேண்டாம்,
ஏன்னா இது மிகவும் அவசியமானது, இதனால டிஸ்சர்வீஸ் ஏற்படுது. வாய் மூலம் பேசாதீங்க, முகம் பேசுகிறது. அதனால யார் தைரியம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க அனைவர் மீதும் பாப்தாதா ஞானம், அன்பு, சுகம், சாந்தியின் முத்துக்களை மழையாக பொழிகிறார். தைரியம் வேணும்ல, எல்லாத்தையும் விட்டு என்ன நடந்தாலும் கோபப்படாமல் இருக்கிறது தான் உண்மையான தைரியம். அந்த தைரியத்துக்காக அதான் பாபா சொல்றாரு, 2-3 மாசத்துல ஃபுல்லா விட்டுடுவேன்னு நினைக்கிறவங்க உட்காருங்க, 6 மாசம் வேணும்னு நினைக்கிறவங்க, அல்லது 6 மாசம் முடிஞ்சு என்னால விடியும், 6 மாசம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்ற, மீதி இருக்கிறவங்களாம் 6 மாசம் தானே தான் சொல்றாரு. ஒருவேளை அப்பவும் முடியல அப்படின்னா குறைச்சிக்கோங்க, விட முடியல சரி குறைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதனாலதான் பயங்கர டிஸ்டர்பிஸ் ஏற்படுதுன்றாரு. அதனால நீங்க வாய் மூலமா சொல்லாதீங்க, உங்க முகம் சொல்லும் இல்லையா. நீங்க கோபமா இருக்கிறீங்களா இல்லையா, விட முடியுமா முடியாது எல்லாம் உங்க முகம் பேசிடும், தானாவே பேசும். முகத்தை பார்த்தாலே தெரியும்ல அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்ட்டு. அதனால தைரியம் வச்சவங்களுக்கு மேல பாபா மழை பொழியிறார், ஞான மழை, அன்பு மழை, சுகம், சாந்தி, முத்து முத்து மழையா பொழியிறார். நல்லது. பாப்தாதா இதுக்கு கைமாறாக, பதிலுக்கு பரிசாக இந்த விசேஷ வரதானத்தை தான் எல்லோருக்கும் கொடுக்கிறார். எப்பொழுதாவது தவறுதலாகவோ விரும்பாவிட்டாலும் கோபம் வந்துவிட்டாலும் உள்ளபூர்வமாக இனிமையான பாபாங்கிற வார்த்தையை கூறவும். பாபாவின் உபரியான, அதாவது எக்ஸ்ட்ரா தைரியமானவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இனிமையான பாபா என்று கூறுங்கள், வெறும் பாபா அல்ல, அப்பொழுது கண்டிப்பா உதவி கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா லட்சியம் வச்சிருக்கிறீங்கல்ல, லட்சியத்தின் மூலம் லட்சணம் வந்தே தீரும். திடமான எண்ணத்தை பத்தி சொல்றாரு. மதுபன் வாசிகள் கையை உயர்த்துங்க, நல்லது, செய்தே ஆகணும் இல்லையா. ஆமாம் பாபா, வாழ்த்துக்கள், மிகவும் நல்லது. இன்னைக்கு முக்கியமா மதுபன் வாசிகளுக்கு டோலி தருவோம், ரொம்ப முயற்சி செய்யறாங்க, கோபத்துக்காக தரல. கோபத்தை வென்றதற்காக பாபா தோழி தரல, வெல்வதற்கு செய்யும் முயற்சிக்காக தர்றோம், அனைவரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், யாரும் கோபத்தை விடலைன்ற, கை உயர்த்தி இருக்கிறாங்க அதனால தோழி தர்றோம். ரொம்ப நல்லா முயற்சி செஞ்சீங்க, செய்யறாங்க, நல்ல முயற்சி செய்யறாங்க. அனைவரையும் சேவை மூலமாக திருப்தி செய்கிறது, இது மதுபனுடைய முன் உதாரணம். அதனால இன்னைக்கு இனிப்பு வழங்குவோம், நீங்கள் அனைவரும் இவர்கள் இனிப்பு பெறுவதை பார்த்து இனிப்பை சுவைத்திடுங்கள், குஷி ஏற்படும் இல்லையா. இதுவும் பிராமண குடும்பத்தின் கலாச்சாரமாகும். தற்பொழுது நீங்கள் அமைதியின் கலாச்சாரம் என்னும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, ஆக இதுவும் முதல் நம்பர் கலாச்சாரமாகும். பிராமண குல நாகரிகம் பாப்தாதா பார்த்திருக்கிறார். பிராமண குல நாகரிகம் பாப்தாதா பார்த்திருக்கிறார். தாதி பரிசு தருவார் இல்லையா, அதில் ஒரு மூட்டை நிறைய கைப்பைகள் இருக்கும், அந்த பையில் குறைவாக பேசு, மெதுவாக பேசு, இனிமையாக பேசுன்னு அச்சிடப்பட்டிருக்கும்.
ஆக பாப்தாதா இன்னைக்கு அந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கிறாரு. கோபத்துக்கு பாருங்க, அச்சடிச்சது. ஆனா பாபா சொல்றாரு எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா, அதுல அப்படி அச்சடிச்சிருக்கும், அவங்களுக்கு போட்டவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. அப்ப அதுல போட்டிருக்கோம், குறைவா பேசுங்க, மெதுவா பேசுங்க, இனிமையா பேசுங்க, அப்ப கோபம் இருக்காதானே இப்படி பண்ணா. ஸோ அது அந்த பரிசு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வரதானமா. அந்த மூட்டையில் உள்ள பைய தரல, வரதானமாக இந்த வார்த்தைகளை தர. ஒவ்வொரு பிராமணருடைய முகமும் நடத்தையிலும் பிராமண கலாச்சாரம் தென்படட்டும் இல்லையா. இவங்க இப்படிப்பட்டவங்க, இப்ப அமெரிக்கால இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நம்ம கவனிப்போம், அமெரிக்காக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய முகமும் நடத்தையும் பிராமண கலாச்சாரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. ஆனா மகாபாரத யுத்தம் வந்து யுத்த மைதானத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தாருன்னு காட்டியிருக்கிறாங்க. சண்டை போடும்போது போய் எவனாவது கொடுப்பானான்னு நம்ம கேட்கிறோம், அறிமுகம் பாபா அறிமுகம் கொடுக்கும்போது. ஆனா உண்மையில சண்டை நடக்கும்போது தான் பாபா கொடுத்துட்டு இருக்கிறார். மாயாவுடைய யுத்தத்துல அந்த ஒவ்வொரு வானையும் அந்தந்த சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டு பாபா சொல்லும் போது அவ்வளவு குஷியை கொடுக்குது. உண்மையிலே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தான் கொடுக்குறார், மாயாவோட யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது இல்லையா. இந்த யுத்தத்திலே உங்க முகம் எதை தெரியப்படுத்தணும், நான் பிராமணன்னு தெரியணும், பிராமண கலாச்சாரம் தெரியணும். என்னது, என்ன ஆனாலும் இனிமையா தான் பேசுவாங்க, அது தென்படட்டும். நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, சொற்பொழிவும் நடத்துவீங்க, ஆனா முதல்ல தனக்குள்ள இந்த கலாச்சாரம் நாகரிகம் அவசியம் இருக்கணும் இல்லையா. உங்களுடைய நடத்தையை பார்ப்பாங்க, நீங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நடத்தையை பார்ப்பாங்க எல்லாரும். ஸோ இந்த கலாச்சாரம் இருக்கணும், அதோட கூடவே இந்த கலாச்சாரம் தென்படணும், அவசியம் இந்த பிராமண நாகரிகம் இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, போன தலைமுறையில அந்த பிராமணர்களுடைய நடத்தையே அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா. அந்த அந்த பொண்ணு பாருங்க, ராஜலட்சுமின்னு ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு பேசுறது அதுலேயே தெரியுது இல்ல. அந்த பொண்ணு சொன்னா தெரியுமா, நான் பிராமணனா தான் பிறப்பணும் அங்கிள் எத்தனை பேர் வேணாலன்றான். அந்த பிராமணன் சொல்லிச்சு, பட் அது அவ்வளோ அன்பானவங்கன்னு சொல்லுது. அப்ப அதுக்காகவாது இங்க வந்து கிளாஸ் கேட்கணும் அவங்க. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, அதனால நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, சொற்பொழிவு நடத்துவீங்க, பரவாயில்ல. ஆனா முதல்ல முதல்ல உங்களுடைய கவனம் எதுல இருக்கணும், எனக்குள்ள இந்த கலாச்சாரம் அவசியம் இருக்கணும், பிராமண கலாச்சாரம் இருக்கணும்ன்றதுல கவனம் இருக்கணும். ஒவ்வொரு பிராமணரும் புன்னகைத்தவாறு ஒவ்வொருவருடனும் தொடர்பில் வரணும், சிரிச்ச முகத்தோட ஒவ்வொருத்தருடைய தொடர்புலையும் வரணும்ன்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. பாபா குழந்தைங்களே அடிச்சுக்கிட்டாங்க ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்லன்னா எவ்வளவு அசிங்கம், டிசர்வீஸ் தானே. அதான் சார், புன்னகைத்தவாறே ஒவ்வொருத்தருடனும் தொடர்பில் வர வேண்டும். ஒவ்வொரு பிராமணனும் ஒருவரிடம் ஒரு மாதிரி, இன்னொருவரிடம் வேறு மாதிரி, அப்படி இருக்கக்கூடாது. சூப்பர் இல்லையா. அதான் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நல்லா பேசும், பிடிக்காதவங்கிட்ட வேற மாதிரி பேசும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. யாரையாவது பார்த்து தனது கலாச்சாரத்தை விட்டுடாதீங்க. அதான் பாப்பா சொல்றாரு இல்லையா, தர்மத்தை விட்டுறக்கூடாது. நீங்க கடந்த கால விஷயங்களை மறந்துடாதீங்க, புதிய சமஸ்காரத்தை நாகரிக வாழ்வில் காண்பியுங்கள், இப்பொழுதே காண்பிக்க வேண்டும். சரியா, அனைவரும் சரி பாபா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க பாபா சொல்றாரு, பாபா ரெண்டு மூணு மாசத்துல முயற்சி செஞ்சு விட்டுறோம் பாபா, 6 மாசத்துல விட்டுறோம் பாபான்னு சொன்னாங்கல்ல, அந்த அதுக்கு வாழ்த்தாக கைமாறாக பாபா கொடுக்கற பரிசு இந்த வரதானம். என்ன வரதானம்னா, பாபா சொல்றாரு அதான் இந்த இனிமையாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், குறைவாக பேசுங்கள்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு, எப்பயாச்சும் தவறா உங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா, விரும்பாட்டினால உங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா, உடனே மனசார இனிமையான பாபான்னு சொல்லுங்க.
பாபா இல்லை, இனிமையான பாபா. ஏன் இனிமையான பாபாவோட குழந்தை நான் இப்படி பண்ணிட்டேன்னு நமக்கு நாமளே கொடுக்குற தண்டனை அது. அப்போ பாபா சூப்பராக சொல்கிற இல்லையா, எப்படி பாருங்க, அந்த இடி இடிக்கும் போது இன்னமும் அர்ஜுனன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனன் பத்தவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சமஸ்காரம் ஆயிடுச்சுல. அதே பக்தி மார்க்கத்து டெக்னிக்லேயே பாபா சொல்கிறார், கோபம்ன்ற இடி வந்துச்சுன்னா இனிமையான பாபான்னு சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதிகபட்ச உதவி, கோபத்தை டக்குன்னு தணிக்கிற உதவி கிடைக்கும். ஏன்னா விடணும்னு லட்சியம் வச்சிங்கல்ல, கண்டிப்பாக அது லட்சணம் ஆயிடும். திட்ட மனதோடு வைக்கிற லட்சியம் கண்டிப்பாக அடைந்தே தீருவீங்க. அதனால் பாபா கிடையாது, இனிமையான பாபா இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, இது ஒரு பிரதர் கூட சொன்னார் குரூப்பில், லவ் குருன்ற பிரதர், நம்ம பாபா சொல்லக்கூடாது இனிமேல்ட்டு, இனிமையான பாபா. அது இங்கிலீஷில் சொன்னார், ஸ்வீட் பாபா ஏதோ ஒன்று சொன்னார், டியர் பாபா ஏதோ ஒன்று சொன்னார், இனிமேல்ட்டு எல்லாரும் அப்படியே சொல்லுங்கள். கொஞ்ச நாள் அப்படி சொன்னாங்க, அப்புறம் மறந்துட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறார், அதனால் மதுபன் வாசிகள் கையை உயர்த்துங்க, செஞ்சே ஆகணும் தானே, ரொம்ப நல்லது. அதனால் டோலி கொடுக்குறார், ஏன்னா நீங்கள் நல்ல முயற்சி செய்கிறீங்க, அதுக்காக தோழி கொடுக்குறேன். கோபத்தை வென்றதுக்காக இல்லை, காரணம் இன்னும் நீங்கள் வெல்லலை இல்லையா. அப்போ அவங்களுக்கு கொடுக்க எல்லோருக்கும் கொடுக்க முடியாது, அது அவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து நீங்களே சுவைச்சிடுங்க. ஏன்னா பிராமண கலாச்சாரமே இதுதான், ஒருத்தருக்கு சந்தோஷம் நடக்கிறத பார்த்து மற்றவங்களும் சந்தோஷப்படுறது தான் பிராமண கலாச்சாரம். ஒருத்தங்க சந்தோஷப்படுறத பார்த்து வயிறு எறிகிறது அசுர கலாச்சாரம். உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இல்லையா. அதான் பாபா சார், இதுதான் பிராமண குடும்பத்துடைய கலாச்சாரமே, குஷி ஏற்படணும், ஏற்பட்டால் தான் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், இன்னும் அசுர குணம் தான் குஷி ஏற்பட விடலை, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ அமைதியின் கலாச்சாரம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களாம் பிகேஸ் அந்த டைம், இதுவும் முதல் நம்பர் கலாச்சாரம் இல்லையா. மற்றவர்களுக்கு இனிப்பு வழங்குறதுல நாம குஷி அடையிறது. அப்புறம் அமைதி அதுவும் தான் இல்லையா, அமைதியா பேசுங்க அப்படின்னா பையில அச்சடிச்சு கொடுக்குறாங்க, பைய தாதி கொடுக்குறாங்க, அதுல உள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு வரதானமா பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்களுடைய முகமும் நடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் பிராமண கலாச்சாரத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு இவங்க பிராமணர்கள், இவங்க கண்டிப்பாக நீங்கள் கலர் ட்ரெஸ்ல இருந்தால் கூட நீங்கள் பிரம்மகுமாரியா இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்கணும் பாருங்க, அப்படி தென்படணும். ஏன்னா நீங்கள் சொற்பொழிவு நடத்துறீங்க, சேவையெல்லாம் தீவிரமாக பண்ணுறீங்க, ஓகே, ஆனா இந்த கலாச்சாரம் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும், அதுதான் குவாலிஃபிகேஷனே நீங்க சேவை செய்யறது, அமைதித்தன்மை இல்லையா. அதனால ஒவ்வொருத்தர் கூடயும் அவங்க யாரா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட தான் தொடர்புல வரணும். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யாரை பார்த்து உங்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காதீங்க, இதுல வெறியா இருங்க, அன்பு அமைதி நிறைந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காதீங்க. அதனால பாபா சொல்றாரு, கடந்த கால விஷயங்களை மறந்துடாதீங்க, கடந்த கால விஷயங்களை மறந்துடாதீங்கன்னு பாபா என்ன சொல்றாருன்னு தெரியல, எனக்கு டச் ஆகுறது என்னன்னா, இந்த கலாச்சாரத்தை மறந்ததுனாலதான் துக்கம் ஏற்பட்டிருக்கும், அது பிராமண வாழ்க்கையிலும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ அதை மறந்துடாதீங்க, மீண்டும் அசுர கலாச்சாரத்தை கையில எடுத்துக்காதீங்க. கோபம் வந்தாதான் இந்த காரியம் முடிகிற மாதிரி இருக்குதுன்னு மைண்டு சொல்லும், படுபடும், பண்ணாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காதீங்க. புதிய சமஸ்காரத்தை இந்த நாகரீக வாழ்க்கையில காமிங்க, நாகரிக வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, ஆனால் அதுலேயும் உங்கள் புது கலாச்சாரம் தான் உங்களுக்கு தெரியணும். எப்போ காமிப்பீங்க, இப்போ காமிக்கணும்.
இப்பவே சத்தியுகத்துக்கு போய் கிடையாது இல்லையா, இப்பவே காமிக்கணும். சரியா? எல்லாரும் சரி பாபான்னாங்களாம். இது மிகவும் நன்று. இரட்டை வெளிநாட்டினர் பெரும்பான்மையானவர்கள் ஆமாம் பாபான்னு சொல்றதுல நல்லவங்க. பாரதவாசிகளிடமும் மரியாதையே உள்ளது. ஆமா சரிங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் மாயாவுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஆத்மாக்களிடம் சரிங்க சரிங்கன்னு சொல்லுங்க, மாயாவுக்கு இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லுங்க. நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாடுனீங்களா? கொண்டாடினீங்க, பரிசு கொடுத்தீங்க, பரிசு வாங்கிட்டீங்க, நல்லது. இப்போ பாபா என்ன சொல்றாரு, வெளிநாட்டுக்காரங்க பாபா எது சொன்னாலும் சரி பாபான்னு வாங்கலாம். பாபா பாரதவாசி குழந்தைங்க வந்து ஆமாம் பாபா, ஆமாங்க பாபா, வாங்க பாபா, ஹாஞ்சி அப்படின்னு மரியாதையா சொல்லுவாங்க. இந்த ஹாஞ்சிய பாபா கிட்ட சொல்லுங்க, மனிதர்கள்கிட்ட சொல்லுங்க, மாயா கிட்ட தவறுதலா சொல்லிடாதீங்க. மாயா சொல்றதுக்கெல்லாம் சரி மாயான்னு சொல்றதுங்க, அதுதானே சொல்லி சொல்லி தானே நம்ம இறங்கும் கலையாயிடுச்சு 2500 வருடமா சொல்ற. அதுக்கு இல்லை இல்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க, இல்லைங்கன்னு சொல்லுங்க மாயாவுக்க. மனிதர்கள்கிட்ட பேசும்போது ஆமாங்க சொல்லுங்க, மாயா உங்ககிட்ட பேசுச்சுன்னா இல்லை போ அப்படி சொல்லுங்க. சரி, பரிசு கொண்டாடிட்டீங்க, பிறந்த நாள் முடிஞ்சிச்சு, கொண்டாடினீங்க, பரிசு பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்தீங்க? கோபத்தை. என்ன பரிசா வாங்கினீங்க? வரதானத்தை. குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. நாலா புறங்களிலும் உள்ள சர்வ சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்கள் சதா பாபாவுடைய துணையில இருக்கக்கூடிய, பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய ஸ்நேக ஆத்மாக்கள், சதா பாபாவுடைய குணக்கடலில் மூழ்கி இருக்கும் பாப்தாதாவுக்கு சமானமாக சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா ஒரே வினாடியில் வீண் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி இடக்கூடிய மாஸ்டர் சிந்து சொரூப, சிந்துனா குணம், குணஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமஸ்தேவோ ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இன்றும் நமஸ்தே. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு, வாழ்த்துக்கள் சொல்றார் ஒவ்வொருத்தருக்கும், உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்கள், பாபாவுடைய துணையோடு இருக்கக்கூடிய, பாபாவை துணைவனா வைக்கக்கூடிய ஆத்மாக்கள், ஸ்நேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், பாபா குணக்கடல்ல அந்த அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, ஒரு வினாடியில எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். வரதானம். நம்மளும் பாபாவுக்கு நன்றி பாபா, நமஸ்தே பாபா சொல்றோம். வரதானம். உலகத்திலிருந்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், உலகத்திலிருந்து இருட்டை விளக்கி வெளிச்சத்தை வழங்குறவங்களுக்கு பேரு தான் மாஸ்டர் ஞான சூரியன். அவங்க தானும் பிரகாச சொரூபமா இருப்பாங்க, லைட் மைட் ரூபமானவர்களாக இருப்பாங்க, அதாவது ஒளியும் சக்தி சொரூபமானவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் ஒளியும் சக்தியின் கிரணங்களை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எங்க சதா வெளிச்சம் இருக்குமோ அங்க இருளின் பேச்சே இருக்காது. இருள் என்பது இருக்கவே முடியாது. யாரு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ அவங்க சுயம் தான் இருளில் இருக்க முடியாது. தூய்மை என்றால் வெளிச்சம். அவர்களிடம் இருள், அதாவது சம்பூர்ண விகாரத்தின் அம்சம் கூட இருக்க முடியாது. ஸ்லோகன். சுபாவம் சமஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதே இணைந்து சுமூகமாக வாழ்வதாகும்.
சரி, வர்தனம். உலகத்துல சூரியன்னா என்ன பண்ணும்? சூரியன் பகல்ல வருது, அது வந்தவொடனே இருட்டு போயிடுது. சோ இருட்டை நீக்குது. அதே மாதிரி இந்த அஞ்ஞான இருள், அதனாலதான் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. சோ மற்றவர்களுடைய துக்கத்தை நீக்கி வெளிச்சத்தை, சுகத்தை, அமைதியை கொடுக்கக்கூடியவங்க தான் ஞான சூரியன். இந்த ஞானத்தின் மூலமாக அப்ப அவங்க சுயம் தானே பிரகாசமா ஜொலிக்கிறவங்க. துக்கத்துடைய அடையாளமே இருக்காது அவங்களுக்கு. அவங்களும் ஜொலிச்சுக்கிட்டு அந்த சக்தியின் கிரணங்களையும் ஒளியின் கிரணங்களையும், நான் ஆத்மா ஒளியா இருக்கிறேன், மற்றவங்களும் ஆத்மா, ஆத்மாவை பார்த்துக்கிட்டு எல்லாம் தூய்மையாகணும், சுகமாகணும், அந்த ஒரே எண்ண அதிர்வலைகளின் மூலமாக லைட் கிரணங்களையும் மைட் கிரணங்களையும் சக்திகளின் கிரணங்களையும் கொடுக்கிறவங்க தான் ஞான சூரியன். ஸோ அந்த சொரூபத்தில் அவங்க இருந்து மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருந்து தொடர்பில் வர்றவங்க எல்லாம் இல்லையா, ஒரு ஜோதி மற்றவங்க எல்லா ஜோதியும் ஏற்றி வைக்கிற மாதிரி அப்படி இருக்கிறவங்க. இப்போ எங்கே எப்பயுமே வெளிச்சம் இருக்குதோ அங்கே இருட்டை பற்றியே பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே வெளிச்சம் இருக்கு அப்படின்னா சதா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் இன்னொரு சூப்பரான ரகசியம் சொல்கிறார் பாருங்க. உலகத்துக்கே யாரால வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ அவங்க சுயம் இருள இருக்கவே முடியாதுன்ற இது 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 வந்து சிவானி சிஸ்டர் ஒரு இதுல சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க உலகத்துக்கு அமைதியை கொடுக்கும்போது முதல்ல அது உங்களுக்கு நிரம்புது. நம்ம சொல்ற அப்ப உலகத்துக்கு கொடுக்கறதுலயே நீங்க பிஸியா இருக்கிறீங்க, ஒரு வினாடி விடாமன்னா உங்களுக்கு துக்கம் வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா புத்தி இங்க வரவே வராது. ஸோ இது ஒரு சூப்பரான டெக்னிக். உலக நன்மை சேவையில தான் உங்க நன்மையே இருக்குது, சுய சேவையும் அதுல தான் இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, அப்போ வீண் விஷயமே இல்லாட்டினா மட்டும்தான் உங்களால உலகத்துக்கு கொடுக்க முடியும் சக்தி. எல்லாம் என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய பக்தர்கள், அவங்களுக்கு சக்தி வேணும், அமைதி வேணும் அப்படின்னு அமைதி சுரூபமா இருக்கிறேன், ஒட்டுமொத்த உலகத்துக்கு அமைதி போகுது, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன், பரந்தாமத்திலயோ அல்லது சூக்ஷ்மாதனத்திலோ சக்தியை கொடுக்குறேன், அல்லது அம்மன் சுரூபத்துல இருந்து கூட சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன், கொடுத்துட்டு இருக்கிறான், கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த சுரூபம் ஆனவங்களுக்கு எப்படி துக்கம் வரும்? ஒருவேளை துக்கம் வந்தால் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் துக்கத்தின் வசம் ஆயிட்டாங்கன்னா அவங்களால சக்தியை கொடுக்க முடியாது. இப்போ அப்போ புத்திசாலித்தனம் என்னது, கொடுத்துக்கிட்டே இருங்க, அதில் தான் நம்ம நன்மையும் இருக்குது. என்ன பண்ணாலும் அந்த சக்தி போயிட்டே இருக்கணும், நம்மளை விட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிராமண வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் எதுவுமே நம்ம வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, கொடுத்து கொடுக்க கொடுக்க அதை நிரம்பிட்டே இருக்கும்ன்றார். அதனால சரி, வெளிச்சம் வெளிச்சம்ன்றீங்களே, என்ன அந்த வெளிச்சம்? தூய்மை தான் வெளிச்சம்ன்ற, தூய்மையில தான் இருக்கு. தூய்மையின் கிரணங்கள்ல தான் எல்லா சக்தியும் வந்துடுது இல்லையா. அதனால அவங்களுக்கிட்ட விகாரத்துடைய அம்சம் கூட இருக்க முடியாதுன்றார். அதான் இருள். இருள்ன்றது என்னது? விகாரம். இந்த இருள் கொஞ்சம் கூட இருக்க முடியாதுன்றார். வெளிச்சம் பவர்ஃபுல்லா இருக்கும்போது எங்க அங்க இருட்டு இருக்கும்? இப்ப விகாரத்தின் அம்சம் கூட இல்லைனாதான் அவங்க தூய்மையா இருக்க முடியும், அப்பதான் அவங்க சக்திசாலியா இருக்க முடியும், அப்பதான் சக்தி கொடுக்க முடியும், அப்பதான் அவங்களுடைய எண்ணங்களுக்கு அந்த சக்தி வந்து எல்லாமே சித்தி ஸ்வரூபமா வெற்றி அடையும். சூப்பர் வார்த்தானம் ஸ்லோகம். அதனால நான் மாஸ்டர் ஞான சூரியன், லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ், அந்த நினைவிலே இருங்க. அடுத்தது, இது போன ஞாயிற்றுக்கிழமையில கூட இதே மாதிரியே ஒண்ணு வந்துச்சு, ஒரு லைன் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞான சூரியனாகி ஏதோ ஒன்று வந்தது. சரி, ஸ்லோகன். உங்களுடைய சுபாவமும் எப்பயும் லேசா பாரமே இல்லாம எப்ப இருக்குதோ, உங்களுடைய சமஸ்காரமும் எப்ப லேசா இருக்கு, உங்க தொடர்புல வரவங்க யார் தொடர்புல வந்தாலும் அப்படியே உங்களால லேசா உங்களை வச்சுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் இணைந்து சுமூகமா வாழறது. எல்லாம் ஒன்றா இருக்குன்னா உங்களை லேசாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணும்? புத்தி இங்கே இருக்கவே கூடாது, அப்போ தான் லேசாக இருக்க முடியும். என்னன்னாலும் பாபாட்ட கொடுத்துட்டு மேலேருந்து சக்தியை கொடுக்குற அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் ட்ராமா மாதிரி இருக்கும், நீங்கள் லேசாகவே இருப்பீங்க. அங்கே விட்டுட்டு இங்கே இறங்கி வந்தீங்க, பாரமாயிடுங்க, அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டாம். ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறல்ல, ரெண்டு ஒரே மாதிரி நடிப்பு இருக்காது. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு நினச்சேன்னா அது வேலைக்கு ஆகும். பாபாட்ட போய் எல்லாம் நடப்படி கரெக்டாக நடக்குது பாபா, நம்ம சக்தி கொடுக்கலாம் பாபா, நீயே கம்னு இருக்கிற, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், நானும் உன் கூடவே இருக்கிறேன் பாபா, சக்தி கொடுங்க.
அப்பதான் சுமூகமா வாழ முடியும். ஓம் சாந்தி.